எங்களுக்கு இந்த சாலை தேவை இல்லைங்க. எங்களுக்கு 3 ஏக்கரா போகுது, வீடு போகுது, மாமரம் போகுது, தென்னை மரம் போகுது, மாட்டுக்கொட்டாய் போகுது. நாங்கள்லாம் வயசானவங்க வந்து எங்களுக்கு காசு வேணாங்க. நாங்கள் காசை வாங்கிட்டு போய் நாங்கள் என்னங்க குளிருக்கு மலைக்கு வெயிலுக்கு போத்திக்கிட்டாங்க நிற்க முடியும். நாங்கள் வயசானவங்க, நாங்கள் இந்த மேலே போய் இட வீடு கட்ட முடியுமாங்க? நீங்கள் வீடு கட்டித்தாருனா வீடு கட்ட முடியுமாங்க? எங்களால் வீடு கட்ட முடியாது, எங்களுக்கு காசு வேணாங்க. எங்களுக்கு எங்கள் வீடே எங்களுக்கு இருக்குங்க, எங்களுக்கு காசு வேணாங்க. எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு? 3 ஏக்கர் நிலம் போகுதுங்க. 3 ஏக்கர் நிலம் போகுது, மாமரம் போகுது, மெத்த வீடு, இல்லை வீடு, கூரை வீடு, மாட்டு கட்டு தெரியலாம், நிறையா எல்லாம் கருங்கல்லையே கட்டி வச்சுருக்குறேங்க. அதெல்லாம் போகுது, புளி மரம் போகுது, தென்னை மரம் போகுது, எல்லாமே போகுதுங்க, எல்லாமே போகுது. இப்போ சிஎம் வந்து நிலமெல்லாம் விவசாயிகள் தாமாகவே தான் முன் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து அந்த மாதிரி நாங்கள் எதிர்த்து தாங்க தெரிவிக்கிறோம். நாங்கள் தானாகவே வந்து கொடுக்கலைங்க. எடப்பாடி சொல்கிறது பொய்ங்க. அவர் பொய் எங்கள் நேரத்தை அகால் அடிச்சுக்கிட்டு போகிறதுக்காக அவர் இந்த மாதிரி சொல்கிறார். காலையில் போலீஸ்காரங்களும் அப்படி தாங்க சொல்கிறாங்க. மின்னாமல்லி ஏரியாவில் நீங்கள் எதிர்ப்பே தெரிவிக்கலை, எல்லா ஏரியாவிலையும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க, உங்கள் மின்னாமல்லி ஏரியாவில் எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. எதிர்ப்பு நிறையா கருப்பு கொடி பிடிச்சிக்கிட்டு நாங்களும் எதிர்ப்பு நிறையா தெரிவிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறோம். இல்லை, இது ஒரு 104-5 பேர் தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. நாங்கள் நிறையா எதிர்ப்பு தெரிவிக்கிறோங்க. அவர் பிடிக்கிறதே இதெல்லாம் பொய்யுங்க, இதெல்லாம் சுத்த பொய்யுங்க. அவர் நிலத்தை அகாலிச்சு போகிறதுக்கோசரம் இதெல்லாம் பேசுகிறாருங்க. நாங்கள் நிலத்தையே கொடுக்குறோன்னு சொல்லலைங்க. எங்களை மிரட்டுறாருங்க. அன்றைக்கி அழக்க வந்தன்னைக்கே நாங்கள் எங்களை கிட்டே வராத மிரட்டுறாருங்க. நான் வந்து தண்ணி கேட்டதுக்கு கூட கொடுக்கலிங்க. அவத்திலேயே நின்றுக்கிட்டே எனக்கு விட விட நடுக்குது. தண்ணி கேட்டதுக்கு கூட நாங்கள் கொடுக்கலிங்க. தண்ணி கேட்டதுக்கு கூட கொடுக்கலிங்க. பச்சை தண்ணி பாவம்னு கூட நான் நினைக்கலைங்க. எனக்கு வெட வெடன்னு நடக்குது. அந்தாண்ட 10 பேர் போகிறாங்க, இந்தாண்ட 100 பேர் போகிறாங்க, இந்தாண்ட 50 பேர் போகிறாங்க. நான் தண்ணி கூட கொடுக்கலிங்க. யாருக்கு? போலீஸ்காரங்க. ஆறு தண்ணி கேட்டாங்க, அழக்க வந்தவங்க தண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கு நான் தண்ணி கூட கொடுக்கலிங்க. அந்தளவுக்கு எதிர்ப்பு, தண்ணி கொடுக்காத அளவுக்கு எதிர்ப்புங்க. பட் உங்களுக்கு இழப்பீடு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்கல்லம்மா அரசாங்கம். என்னங்க இழப்பீடு கொடுத்துருந்த மேலே நாங்கள் வயசானவங்க, நாங்கள் போய் இழப்பீட்டை வாங்கிட்டு போய் எங்க அவர் பணம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் பணத்தை தலைமையிலே எங்கே போத்திக்கிட்டு போய் நாங்கள் இந்தமாரி வீடு கட்ட முடியும், காடு வாங்க முடியும், பாடுபட்டு சோர்த்திங்க முடியும். என்னமே இதை ஆறுகிட்ட ஒருத்தர்கிட்ட விட்டா 4 பணம் தருவாங்க, அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோங்க. எங்களாலாம் ஒன்றும் இழப்பீடு வாங்கி நாங்கள் போய் இந்தமாரி எங்கெங்க நாங்கள் வயசானவங்க போய் எங்கெங்கே வீடு கட்டி எங்கெங்கே குடி, எங்களுக்கு இதை தவிர வேறு நிலமெல்லாம் எங்கேயும் இல்லைங்க. இதே தான் நாங்கள் எங்கெங்கே போய் நான் பணத்தை போத்திக்கிட்டு நிற்க முடியுமாங்க? மலைக்கு வெயிலுக்கெல்லாம் வந்து எங்களை வந்து 4 பேர்த்தையும் வரிசையாக நிற்க வச்சு சுட்டுவிட்டு வேணும்னா எங்களுக்கு காசே கொடுக்கணும். எங்கள் நிலத்தை எடுத்துக்கிட்டு போட்டோம். இது வந்து யாருக்கான ரோடுன்னு நினைக்கிறீங்க? இந்த ரோடு எங்களுக்கு தேவையில்லைங்க. இந்த ரோடு எடப்பாடிக்கு தேவைன்னா அவர் காட்டலாம், அவர் வீட்டில் போட்டோம். எங்களுக்கு இந்த ரோடு தேவையில்லை. நாங்கள் இந்த ரோட்டில் எங்கே போகிறோம்? நாங்கள் ஏறிட்டு மெட்ராஸுக்கு என்ன வேலைக்கு போகிறோம்? நாங்கள் இதில் இருக்கிற சேலம் போகிறதுக்கே பஸ்ஸு காசு இல்லை. மெட்ராஸ் எதுக்குங்க நாங்கள் போகிறோம்? ஒரு குத்தகை சத்தை கூட்டா 10 ரூபா 8 ரூபா தருவாங்க. அதை வாங்கி அப்படி குடிச்சு குடிக்காத இப்போயே எங்களுக்கு வவுத்து பழப்பு ரொம்ப கஷ்டமாக போய்கிட்டு இருக்குதுங்க. இதையும் அவர் அளந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாருன்னா எங்கள் வவுத்து பழப்பு போகிறது எப்படிங்க? 50 சென்ட்டுமே போகுதா? எல்லாமே போகுதுங்க. கொஞ்சம் கூட இல்லை. நிலத்தை வந்து நீங்கள் விருப்பப்பட்டு கொடுக்குறதா தான் முதலமைச்சர் சொல்கிறாரு. எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. எங்களுக்கு வேண்டாம், இந்த ரோடே வேண்டாம். இல்லை, அதை மீறி எடுத்தால் என்ன பண்ணுவீங்க? எடுத்துட்டாங்க, மார்க் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு எடுத்துட்டா நாங்கள் எங்கெங்கே போக முடியும்? எங்கேயுமே போக முடியாதுல்ல. எடுத்துட்டாங்க, இப்போ மார்க் பண்ணிட்டாங்க தானே உங்களெல்லாம். அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அவங்க என்ன பண்ணுவாங்களே? நாங்கள் எங்கே போகிறது? பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நாங்கள் எங்கே போகிறோம்? எங்களுக்கு எங்கள் நிலந்தாங்க வேணும். நாங்கள் இதை விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு அவங்க பணமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். இது ஆட்சி நடக்கலை, அராஜகம் நடக்குது. நாங்கள் யாருமே எங்கள் வீட்டில் இல்லை. அந்த டைமில் அவங்க வாக்கில் 500 போலீஸை கொண்டு வந்து ரோட்டில் இந்த தலைவலுந்து அந்த தலைவரைக்கு நிறுத்தி பொது ஜனங்களை மிரட்டி அராஜகம் பண்ணி அவங்க அளந்துட்டு முத்து போட்டு போனால் அதுக்கு நாங்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்க முடியும்? ஒரு 500 போலீஸை கொண்டு வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னா அது மிரட்டுற வேலை தானே? அந்த மாதிரி மிரட்டி நீங்கள் அதை செஞ்சால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் எங்களை வச்சு முன்னே வச்சு எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி நீங்கள் எடுத்தீங்கன்னா நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் பரவாயில்ல. நீங்கள் ஆளே இல்லாத காட்டில் நீங்கள் வாக்கில் பூந்து போட்டு போனால் அது எப்படி நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்த மாதிரி எப்படி ஆகும்? இந்த மாதிரி செல்வாக்கான நிலத்தை காமிச்சிரு. நீ நிலத்தை எடுத்து எங்களுக்கு பணமோ எதுவுமே வேணும். பணத்தை வாங்கினா இன்னைக்கு 10 ரூபா இருந்தாலும் அன்றைக்கி பொழப்பு ஓடிடும். 10 ரூபா இல்லைனாலும் பொழப்பு ஓடிடும். 10 ரூபா இருந்ததுன்னா வர கையில் காசு இருக்கு, போய் அந்த செலவு பண்ணலாம், அந்த பொருள் வாங்கலாம், இந்த பொருள் வாங்கலாம்னு வாங்குவோம். இல்லைனாலும் வர கையில் காசு இல்லை, ஏதோ வீட்டில் இருக்கிற கஞ்சியை கண்ணியை குடிச்சிட்டு உட்காந்து அமைதியாக இருப்போம். இவங்க எந்த இழப்பீடை கொடுத்தாலும் அது மக்களுக்கு லாஸ் தான். நாளைக்கு 6 மாதம் காசு இருக்கிற வரையும் செலவு பண்ணிட்டு 6 மாதம் கழிச்சு நடு ரோட்டில் பிச்சைக்கார மாதிரி நிற்க வேண்டிதான், இல்லை எவனையாவது அடிச்சு பிடுங்க வேண்டிதான். அப்புறம் நாடு கொலகார நாடு, கொள்ளக்கார நாடாக தான் ஆகும்.